ஹலோ மச்சா, அப்புறம் எப்படி இருக்க? யாரு யாரு இது? ஏ விளையாடாத மச்சான், ஏய் ட்ரூ கலர்ல நேம் வரல. யார்? வாய்ஸ் வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியலையா? வெயிட் எ மினிட், ஹூ ஆர் யூ? விளையாடாதீங்க. என்னடா இவ்ளோ இது க்ளோஸா பழகிட்டு? நான் தான் மச்சான் வண்டு முருகன். நீங்க யாருன்னு உங்க நேம் சொல்லுங்க. அட வண்டு முருகன்டா. ஏய் ஏய் 8th சேர்ந்து டேய் 8th ல படிச்சதுடா உன்னை. அடா என்னடா நீ அதுக்குள்ள வரதுட்ட. 6th டு 8th ஒண்ணா படிச்சோம். நீ கூட முன்னாடி டெஸ்க்ல உட்கார்ந்து அந்த பொண்ணு அது நல்லா மயாபோ இருக்கா? சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன்டா. அப்புறம் மச்சான் எப்படி போகுது லைஃப் எல்லாம்? ஏ கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டியா? இல்ல, எங்க இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், ஒர்க் பார்க்கணும். என்னடா? ஓகே ஓகே, ஒர்க் போயிட்டு இருக்கியா? எப்படி? இல்ல இனிதான் கம்ப்ளீட் இல்ல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. தெரிஞ்சவங்க அவங்களால அவங்க லெஃப்ட் லெக்ல ஒருத்தன் ரைட் லெக்ல ஒருத்தனை சேர்த்து விடணும்ல. அதுக்கப்புறம் அவனுங்க ஆள் சேர்த்து வானுங்கல்ல. இந்த மாதிரி சேர சேர லெக் வளர 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 உனக்கு காசு வந்துட்டே இருக்கும். அவர் எந்த கும்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். என்னடா நியூ எபிசோட் தானே? எல்லாம் மறந்துடுங்க. ரெக்கார்டிங் இது எங்க ரெக்கார்டு பட்டன் இருக்குன்னு மறந்துடுங்க, எல்லாம் மறந்துடுங்க. காலத்தின் கட்டாயம், இயற்கையின் என்னடா அது என்னென்ன சொல்றான் பாருங்க. ரெக்கார்டிங் வீடியோ எபிசோடு போடாததுக்கு என்னென்ன சொல்றான். ஆர்ப்பரிச்சிட்டாங்க எங்க வீட்டு வாசல் முன்னாடிலாம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. எப்படா புது வீடியோ போடுவீங்க? இன்ஸ்டாகிராம் பக்கமே வர எனக்கு பயமா இருக்குன்னா பாத்துக்கேன். பாசமா பேசின பையன் குவியுது. ஃபர்ஸ்ட் வந்து ஜி, ஒரு வாரம் ஆச்சு வீடியோவையும் ஆனோ பாட்காஸ்டிங் ஆனோ அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்லாம் ஆக ஆக போடுவியா என்ன? இப்ப என்ன என்ன முடிவுல இருக்கு? நீ நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து சரி எல்லாம் போயிருப்ப மறந்துருப்பாங்க ஓரளவுக்கு. ஒரு நாலஞ்சு பேர் தான் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு டீசெண்டான அமௌண்ட்டில் வந்து கேட்டாங்க. நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடல என்ன கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்தம்பிச்சு போனது வந்து எதுலன்னா, இந்த வ்ராப்டுன்னு ஒன்று போட்டான் ஸ்பாட்டிஃபை. ஆமாம் ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிலர் தான் நம்ம வந்து ரீஷேர் பண்ணோம். நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் அன்பிற்கு நன்றி. அதில் வந்து பெரிய பெரிய அம்மா யார் யார் பாட்காஸ்ட்லாம் கேட்குறோமோ அவங்க பேர் கூட நம்ம பேரும் இருந்துச்சு. ஓவர் வெல்ம்டு. அப்படியே டிவைட் ஆகிட்டோம்ல, ஏன் பாட்காஸ்ட் போடலன்னு அதுலேருந்து டிவைட் ஆகிட்டோம். இப்போ அதுலேருந்து இப்போ ஆமாம் அன்பில் நனைந்து சரி போட்டுருவோம், எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து மன்னித்து விடுங்கள். ஒரு நாள் ஒரு 2 weeks ஆஃப்லைனில் இருந்ததுக்கு. ஸோ வரும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக வரலாமே அப்படின்னு நேற்று ஒரு சஜஷன் வரல. ஏதோ வந்துட்டோம், ஸ்பெஷலாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் வண்டு முருகன் சொல்லுங்கள். வந்து அதான் நேற்று இது போட்டிருந்தோம் இல்லையா, டாபிக்ஸ் என்ன பேசலாம் அப்படின்னு போட்டிருந்தது. அதில் வந்து நம்ம லிஸ்ட்லேயும் இது இருந்துச்சு, அதே சமயம் கேட்கவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பற்றி பேசலாம், எம்எல்எம் எம்எல்எம் பற்றி பேசலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு ஐடியா. ஸோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா என்ன? அந்த டேர்மோட டெஃபினிஷன் என்ன? மல்டினா நிறைய மதங்கவரி போய் விக்கிபீடியால தமிழாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒன்றும் இல்லடா, இப்போ வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து ஒரு ஆன்லைன் ஷாப் இருக்குன்னு வை, அந்த ஆன்லைன் ஷாப்புக்கு கஸ்டமரை அதிகப்படுத்தணும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பாட்காஸ்ட்டை இப்போ பிரபலமாக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எதுவும் மாற்றது இல்லை, பட் ஒரு வேளை பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம், அவன் போய் அவன் நம்ம ரெண்டு பேர்கிட்ட சொன்னால் அவன் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவான்,
அந்த நாள் 40 ஆகும். ஆனா இன்னும் நாலு பேர் யாரும் சொல்லலடா, அதான்டா பிரச்சனை. நம்ம பாட்டு இல்ல, நம்மளே முதல்ல அந்த ரெண்டு பேர்கிட்ட சொல்லல. இல்ல நம்மளே நம்ம பர்சனல் லைஃப்ல எல்லாம் ஷேர் பண்றது இல்ல. ஆமா, சோ அதான், அதுக்கு பேர் தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிசினஸ் மாடலை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப இருக்கிற அதோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, இனிஷியல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, அவனுங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுத்து அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா மத்தவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்றது, ரெக்கமெண்ட் பண்ண வச்சு. இப்போ நான் போய் அவன் இன்னொருத்தனை ரெக்கமெண்ட் பண்ணா எனக்கு என்ன லாபம்னு தான் அவன் யோசிப்பான். அவனுக்கான லாபத்தையும் கொடுத்து அதை வந்து அந்த மார்க்கெட்டிங் பண்றதுதான் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜினல் இருந்தே போயிடுவோம். இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, பேசிக் திங். இதோட ஹிஸ்டரி அது இதுன்னு எல்லாம் பேசுறத விட நமக்கு எப்ப உள்ள வந்து நமக்கு என்ன தெரிஞ்சது, நமக்கு தெரிஞ்சதை வச்சு பேசுவோம். எனக்கு வந்து இந்த ஐடியா இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த ஐடியா எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா, சிட் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, பிரைவேட் சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இப்போ ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு வகை, பட் பிரைவேட்டா பண்ணுவாங்க. பேசிக்கா பார்த்தா பக்கத்துலயே இந்த ஏரியால காரங்க, இந்த தெருக்காரங்க, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்க சீட் நடத்துறாங்க அதுல போட்டிருக்கேன் அப்படின்னு போய் சொல்ல, அப்ப இப்ப ஆரம்பிக்கிற நெக்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 10 மெம்பர்ஸ் இந்த நெய்பர்ஹுட் மட்டும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கார்ப்பரேட் சாயம் பூசினது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆம்வேன்னு ஒரு கம்பெனி. ஆம்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ், இந்த சோப்பு சீட்டு, அப்புறம் வந்து ஏதோ மாத்திரெல்லாம் கூட விற்கிறானுங்க நினைக்கிறேன், விட்டமின் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் பேசிக்காக. அது வந்து ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒரு ஒரு பேஸ்ட்டு வந்து அதில் 90 ரூபா 100 ரூபா இருக்கும், கேட்டால் ஆர்கானிக்குமானுங்க ஏதாவது சொல்லுவானுங்க. அவன் என்ன பண்ணானா, இப்போ நீ ஆம்வே ஸ்டோர் ஏதாவது இருக்குன்னு என் பக்கத்தில் ஏதாவது ஆம்வே ஸ்டோர் இருக்கு அப்படின்னா, நீ அங்கே போயிட்டு வந்து ஏதாவது பொருள் வாங்குற, வாங்கும்போது அவன் ஒரு ஃபார்ம் கொடுப்பான். அந்த ஃபார்மில் என்னென்னா 4000 ரூபாய்க்கு மேலே என்னமோ பொருள் வாங்கணும், வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட் 4000 ரூபா அவன் கிட்ட கட்டிடணும், 4000 ரூபாய்க்கு ஈக்குவலண்ட்டான பொருள் உனக்கு கொடுத்துருவான். ஓகே, அது என்ன பொருள் அது? என்ன சொன்னேன்ல, ஒரு ஒரு ஷாம்பு வாங்கினீங்கன்னா அது அப்பயே, அது எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 150 ரூபா அந்த அளவுக்கு எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். ஒரு காம்போ மாதிரி, காஸ்மெட்டிக் காம்போ மாதிரி கொடுத்துருவாங்க. ஆமா, ஒரு 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 அது இந்த விஜய் டிவில எல்லாம் குடுக்குறாங்கல்ல கெஸ்ட்க்கு ப்ரோகிராம் வவுச்சர். வவுச்சர் இல்லங்க, அது என்ன ஒரு கூடையில கொடுப்பாங்கல்லங்க, அதான் எல்லாம் எல்லாம் mix ஆயி ஒரு கூட. அந்த மாதிரி ஒரு கூட கொடுப்பானுங்க, சரியா? அத வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க டீடைல்ஸ் எல்லாம் நீ அதுல எழுதி கொடுத்துருவ. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானுங்கடா, உனக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருவானுங்க, நீ வந்து எம்ப்ளாயி ஆயிருவா அவனுக்கு. அப்படியே மார்க்கெட்டிங் அவ்வளவுதான், அப்படியே எடுத்துருவானுங்க, சரியா? அடுத்து அதுக்கு அடுத்ததுல இருந்து உனக்கு என்ன வேணாம், சைன் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சைன் பண்ணதுல இருந்து உனக்கு ரைட்ல எவன் நிக்கிறானோ அவங்கிட்ட இருந்து நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிக்கலாம். முன்னாடிங்க அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. அனுப்புவானுங்க. அது கொஞ்சம் டீசெண்டா இருக்கும்னு வையன், இப்போ அந்த டவ் இருக்குல்ல, டவ் சோப் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு, கலர் எல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கிறவங்க அது விரும்புறவங்க வந்து அது வாங்குவாங்க, திரும்ப செகண்ட் டைம் தேர்ட் டைம் வாங்க. அது வாங்குறப்போ இப்போ குடிச்சு அவன் வாங்குற ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லெஸ்ஸர் அமௌண்ட்டுக்கு வாங்கிருப்பான் அவன், அந்த டீல் போட்டிருக்கான். ஆமா, அவன் விக்கிறது வந்து MRP-க்கு விற்பான். ஓகே, இப்போ ஒரு சோப்பு வந்து வச்சே 40 ரூபா அப்படின்னா
40 ரூபாய்க்கு நீ வாங்குறனா 60 ரூபாய்க்கு விற்ப அந்த கணக்கு சரியா. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு மார்ஜின் இருக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோட ரேட்டை பொறுத்து உனக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். அது போக நீ வந்து ஒரு மந்த்லி மீட்டிங் வைப்பானுங்க, ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் மீட்டிங் வைப்பானுங்க இந்த குரூப் AMBeeDi அந்த எம்ப்ளாயி குரூப். ஆமா, நீ வந்து டார்கெட் கொடுத்துரு கோல்டு சில்வர் இந்த கோல்டன் மெம்பர்ஸ் சில்வர் மெம்பர்ஸ். அதே தான் ஜி, கங்கிராட்ஸ் ஜி, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவானுங்களே. இப்போ இவனுங்களுக்கு என்னன்னா, இப்ப நீ வந்து ஒரு 2 மாசமா இருக்குன்னு வச்சுக்கோ, நீ புதுசா எத்தனை பேரை உள்ள கொண்டு வர, எம்ப்ளாயியா உள்ள கொண்டு வர, எத்தனை சேல்ஸ் பண்ற, இது ரெண்டு தான் அவனுக்குள்ள மெட்ரிக்ஸ் உன்னை அளக்கிறது. ஓகேயா, இத்தனை இது வந்து அதாவது புதுசா எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கணும், 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்கணும் கண்டிப்பா, ரெண்டுல ஏதோ ஒண்ணு இல்லைனா ரெண்டுமே மாதிரி இருக்கும், கண்டிஷன்ஸ் எல்லாம் மறந்து போச்சு. இப்படி இருக்கும், இப்படி வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஹோட்டல் புடிச்சு போனுங்க, சுத்தி சரௌண்டிங்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டான பெரிய ஹோட்டல் புடிச்சுட்டு அங்க மீட்டிங் போட்டு அவங்களுக்கு எல்லாம் பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப நமக்கு அந்த அட்டெண்டன்ஸ் 100% அட்டெண்டன்ஸ் கொடுப்பானுங்க தெரியுமா ஸ்கூல்ல, சொம்பு அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு இந்த மெடல் கொடுக்கறது, சர்டிபிகேட் கொடுக்கறது, வாழ்த்து மெடல் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பானுங்க. அப்புறம் அன்ரியலிஸ்டிக் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்து, அதாவது இவர் 1 லட்ச ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணாரு, அதனால இவருக்கு வந்து 4 நாள் ஊட்டி சுற்றுலா, 4 நாள் டெல்லி சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பைக்கு காரு இதெல்லாம் வந்து நடந்தது கொடுப்பாங்க. AMBeeDi நடந்துச்சான்னு தெரியல இந்த பைக்கு கார் எல்லாம், பட் நான் கேள்விப்பட்டது வந்து இதுதான் மாடல், பிசினஸ் மாடல் இதுதான். ஓகே ஓகே, மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா குவார்டர்லி ஒன்ஸ் வந்து ஒரு மீட்டிங் வச்சு இப்படி வந்து பூஸ்ட் அப் பண்றது எல்லாரையும், அடுத்த இதுல வந்து நீங்க இது அவார்டு வாங்கணும், அடுத்த மீட்டிங்ல வந்து நீங்க இத்தனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. அவனுக்கு பேசுறதே பாத்தீங்கன்னா இந்த தூண்டுற மாதிரி தான் பேசுவானுங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப என்னன்னா ரீசெண்டா நான் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் ஓகேவா, சோ ட்ரெயின் வந்து மும்பை டு மதுரை அந்த ட்ரெயின் ஓகேவா, சோ மும்பைல இருந்து வந்து போச்சு. நீங்க ஃப்ளோரிடான் கண்டுபிடிச்சானுங்க போச்சு. இல்ல இல்ல, ஃப்ளோரிடா இல்ல, பேர் மாற்றப்பட்டுள்ளது. சோ ட்ரெயின்ல வரும்போது நான் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்திருக்கேன், எனக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இந்த ஃபாரின்கள் ஆள் எடுத்து அனுப்புவாங்கல்ல, இந்த கத்தாய் துபாய்க்கு கன்சல்டன்சி மாதிரி எம்ப்ளாயி கன்சல்டன்சில இவரு ஒருத்தர், அந்த மாதிரி மெயின் கன்சல்டன்சியும் கிடையாது இவரு. இவரு அந்த பக்கத்துல உள்ளவர் வந்து என்னன்னா அவரும் அவர் அங்க மும்பைல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு போல, ட்ரெயின்ல மீட் பண்ணாத ரெண்டு பேருமே. சோ அவரு மண்டையை கழுவுறாரு, இவரோட மண்டைய ஃபாரின் அனுப்பி வைக்கிறேன். இல்ல அவரு எப்படின்னா அவரு கூட கொலீக்ஸ் நெய்பர்ஹுட் எல்லாம் இருப்பாங்கல்ல, இவன் ஆக்சுவலா எப்படி கான்வர்ஸ் ஆடுறது, அந்த ஆள் வந்து நான் ஏர்னல இருந்து பாத்துட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்ல வாய்ஸ் சேட் பேசிட்டு இருக்காரு இல்லைன்னா கால் பேசிட்டு இருக்காரு. பேசுறதெல்லாம் எப்படின்னா இந்த இப்போ நீங்க அந்த நான் சொன்ன நம்பர் நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே இன்டர்வியூ நடக்கும், உங்களுக்கு ஓகேனா பாஸ்போர்ட் அனுப்புங்க, உங்களுக்கு உடனே விசா ப்ராசஸ் ஆகி 1 வீக்ல நீங்க வந்து அங்க போயிடலாம், இந்த மாதிரி ஒரு வாரத்துல போயிடலாம். இந்த மாதிரிதான் ஃபுல்லா பேசிட்டே இருந்தாரு, யாரு கால் பண்ணாலும். ஏன்னா பெரிய ஒர்க் இல்ல, இந்த பிளம்பிங் ஒர்க், நர்சிங், மெக்கானிக் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதாவது மக்களுக்கு புரியற வாசையில சொல்லணும்னா, நம்ம மக்கள் சூப்பர் ஸ்டார் லாரன்ஸ் நடித்து கலக்கிய பாண்டி படத்துல வர மாதிரி. சோ அந்த மாதிரி ஜாபுக்கு கூட்டு போறாரு. சோ இதான் பேடு பேர் கண்டிப்பா யாரா இருந்தாலும் கிட்ட இருந்து கேட்பாங்கல்ல, என்ன என்ன பண்றீங்க, என்ன சார் இது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படி கேட்டோம்னா மாட்டிட்டோம் முடிஞ்சு. அவன் கேட்கணும்ன்றதுக்காக தான் அப்படி பேசுறது, கேட்கறதாடி பேச நம்ம தாத்தா அப்படி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சோம். அவரு கேட்டாரு போல எனக்கு தெரிஞ்சு, அவன் வந்து அங்க இருந்து ஒரு 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 4 hours டிராவல் பண்ணனா வர வரைக்குமே, அந்த 4 hours இந்த ஆள் மண்டையை கழுவிட்டுதான் இருந்தான். ஒரு லிமிட் மேல அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இவன் வந்து ஃப்ராட் மாதிரி அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ அவர் வந்து அவாய்ட் பண்ண, அந்த ஆள் டீயே வாங்க போனாலும் துபாயில எல்லாம் டீ எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி அவன்தான் அங்க போய் இல்லையா.
எனக்கு கடுப்பு, எனக்கு எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க அப்பா மஞ்ச போயிருக்க, அப்பா போய் சிரிச்சிட்டு இருக்காரு, அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. கிடையாது. மோஸ்ட்லி இப்ப நீ துபாய் தான் கூப்பிட்டு போவானுங்க, கூப்பிட்டு போனா யுஏஇல ஏதாவது ஒண்ணு தான் கூப்பிட்டு போவான். ஏதாவது வரும் இவனுங்களா ஒருத்தனை வச்சு இன்டர்வியூ பண்ண மாதிரி பண்ணி எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அங்க வந்து இவனுங்களுக்கு வந்து விசா எடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. டூரிஸ்ட் விசாவோ ஏதோ ஒரு விசா எடுத்து கூப்பிட்டு போயிடுவானுங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து இருக்கும்ல ஏஜென்சி இருக்கும்ல, ஆமா ஆமா, பால் குடிக்கிற ஏஜென்சி இருக்கும்ல, ஆட்லயோ ஏதோ ஒன்றுல பார்த்து அங்க தலைக்கணக்கை பொறுத்து மேல் ஃபீமேலை பொறுத்து அவங்க வயசை பொறுத்து அந்தந்த வேலைக்கு அனுப்பிச்சிருவானுங்க. ஆக்சுவலா தான் வந்து போக முன்னாடியே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிடுவாங்க. எப்படி அப்படித்தானே இவனுங்க, ஆமா போறோம் இவனுங்க வந்து ஃபிளைட்டு இதுக்கெல்லாம் போக இவனுங்க ஒரு அமௌண்ட் வாங்கிக்குவானுங்க. மிஞ்சி போனா அங்க இருக்கிற ஏஜென்சிக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுப்பானுங்களா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி போனா பாஸ்போர்ட் புடிங்கிருவானுங்க. அவனுங்க நினைச்சாதான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் விசானா எம்ப்ளாயி சைன் பண்ணும், அப்பதான் வந்து அங்க எம்ப்ளாய்மெண்ட் விசா கிடைக்கும். இப்ப இத்தனை வருஷம் இருக்கு எனக்கு அந்த ஆளை பார்க்கும்போது என்ன டேரக்டா பேசிடவும் முடியாது, கடுப்பா இருந்துச்சு. என்னடா இவன் பேசிட்டு இருக்கான் போன்ல சா ஆளை பார்த்தா அப்படிதான் டக்கின் பண்ணிட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டு. இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல ஒரு டைப்பா வராது. இது எப்படின்னா இல்ல ஆள் சேர்த்துற கான்செப்ட் இல்ல இல்ல இதுல. அதான் இப்ப உனக்கு பாத்தீங்கன்னா நீ அதுல சேர்ந்துட்ட ஒரு அமௌண்ட் கட்டி தான் சேரணும், ஃப்ரீயா சேர்த்துக்க மாட்டானுங்க. இப்ப அது அது என்ன பிசினஸ்ன்றத பொறுத்து. இப்ப ஆம்வே எப்படி ப்ராடக்ட் வாங்க சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப ஆன்லைன் ஷாப்பிங் சைட்னா இதுக்கு மேல இவ்வளவுக்கு மேல நீ ஷாப்பிங் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஒரு போன் வாங்கிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பிசினஸ் நீ வந்து அவனுக்கு கொடுத்துடணும். அதுக்கு அடுத்து வந்து உனக்கு ஒரு லாகின் கொடுத்துருவான். நீ லாகின் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா நீ இப்போ ஒருத்தனை ரெண்டு பேரை சேர்த்து விடுறீல, அவன் வந்து உனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருப்பான். அந்த ட்ரீல ஒரு ட்ரீ ஒன்று வரைஞ்சு காட்டியிருப்பான், உன்னோட ரெஃபரல் ட்ரீன்ற மாதிரி. அவன் லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருப்பான். அதுக்கு கீழே அதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா அவன் சேர்த்து விட்ட ஆளுங்க இருப்பாங்க. அதுக்கு அவன் சேர்த்து விட்டதா அதுக்கு கீழே இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஆளு ஓகே. இப்போ இந்த மாதிரி இந்த கான்செப்ட்னா லாஸ்ட் லாக் டவுன் இருந்துச்சுல ஸ்டார்டிங்ல, அப்போ ரீசன்ட்டா ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்னு பரவிட்டு இருந்த பாத்தியா, என்னது அந்த ஒரு நிறைய பேர் கங்கிராட்ஸ் சொல்லிட்டே இருப்பானுங்கல்ல. கங்கிராட்ஸா எதாண்டா அது, அதுவும் நீ சொன்ன அதே சேம் கான்செப்ட் தான். அது என்னன்னா இந்த Flipkart எல்லாம் இருக்குல்ல, ஆமா சோ அந்த மாதிரி ஒரு இது ஷாப்பிங் வெப்சைட். ஆமா ஷாப்பிங் வெப்சைட். இப்போ ஹெட் ஒருத்தன் இருக்கானா, அவன கீழ நாலு பேர் இருப்பாங்கடா. இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட சொல்றோம், இப்போ இந்த வெப்சைட்ல போய் ஷாப் பண்ணிட்டு ரெஃபரல் கோட் மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து அவனுக்கு ஒரு கோட் இருக்கும், அத கொடுக்கணும். அத கொடுத்தா நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும், நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதுக்கு அவனுக்கு வந்து அந்த அமௌண்ட் ஏறிட்டு இருக்கும். அதான் இப்ப அந்த ட்ரீ சொன்னல, அந்த ட்ரீல என்ன ஆகும்னா இப்ப நீ ரெண்டு பேரை சேர்த்து இருப்பில, அவனுங்க கீழே இருக்கிற லெவல்ஸ்ல அவனுங்க வாங்க 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 உன்னோட ட்ரீ உன்னோட வேல்யூவும் வந்து அதிகமாயிட்டு. இதே கான்செப்ட் தான், ஆனா இதுல இருக்கிற பிசினஸ் ஐடியாஸ் மட்டும் வேற வேறையா இருக்கும். இப்ப நீ சொன்னது ஷாப்பிங் வெப்சைட் சொன்னில, அந்த மாதிரி புக் ஸ்டோரு அது இதுன்னு சொல்லிட்டு இதே மாடல் தான், பேட்டர்ன் இதே தான். ஆனா அந்த பிசினஸ் ஐடியாஸ் மட்டும் வேறையா இருக்கும், அவ்வளவுதான்.